வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அகில இந்திய ரீதியில் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி தோற்றுச்சா அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுச்சு. ஏன்னா மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்பி இவங்க இறங்கினாங்க. கடைசியில் நடுரோட்டில் அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து செய்தி மோடி வந்து யார்ட்டையும் பேசலை. ஆக்சுவலாக மௌன விரதம் இருக்காராம். முதல்ல தியானம், இப்போ மௌன விரதம். இப்படியே மௌன விரதமாக இருந்தார்னா ஆட்சியை ஓட்டிடலாம், ஏதாவது ஒரு பேசினார்னா ஆட்சி போகுமே அப்படின்னு இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியில் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம். அதானி பெருமளவுக்கான பணத்தை இப்போ வந்து பேக்கப் பண்ணுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டுருக்கார். லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, ஒவ்வொரு எம்பிக்கும், அதாவது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு எம்பிக்கும், அதாவது சொன்னாவே மலைப்பா இருக்குது இந்த தொகை, குறைஞ்சது 80 கோடி கொடுக்கறதுக்கான வேலைகள் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த 80 கோடி அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே சந்திரபாபு நாயுடு தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை ரத்து பண்ணிட்டார். என்னென்னா, பிஜேபிக்கு வர ஆதரவு கொடுக்க போய் இவர் கட்சியிலேருந்தே ஆட்களை தூக்க பிஜேபிக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? கடந்த காலத்தில் பிஜேபி இதை தான் பண்ண கட்சி தான். இப்போ என்ன சிக்கல், மோடி அவர்கள் பணத்தை கொடுத்து எடுத்தாலும் இனிமேல் யாரும் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் கண்ட்ரோலில் இருப்பாங்க. பெரும்பான்மையே ஒரு 2-3 இருந்தாவே கொஞ்சம் யோசிக்கணும், எப்போ போயிடுவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி அப்படி நிலவரம் இல்லை. மோடியோட கொள்கை என்ன? நான் ரொம்ப கொள்கைவாதி. ஏன்னா என்ன கொள்கைவாதி, புல்டோஸ் வெட்டி இடிச்சிருவாங்க, அதெல்லாம் இடிக்க விட மாட்டேன் அந்த கொள்கைவாதி. இப்போ இந்த கொள்கைவாதிக்கு என்ன பிரச்சனைனா, இவர் தான் சொன்னார், நாங்கள் ஆட்சி, இவரும் சொன்னார், ஐயா அமித்ஷாவும் சொன்னாங்க, ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிங்க இல்லை, ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்துவோம், எது குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்துவோம். இனிமேல் பண்ண முடியுமா? ஒன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசவே இல்லை. நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிச்சிட்டார். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் புனித பயணம் மேற்கொள்ள 1 லட்சம் ரூபா நாயுடு கொடுக்குறார். இவங்க அந்த தேர்தல் அறிக்கையே வாங்கலை. இப்போ சந்திரபாபு நாயுட்டை கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு மோடி வந்துட்டார். அதாவது விஷயம் என்னென்னா, முதல்ல நாயுடு அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டார். இப்போ மோடியும் அமித்ஷாவும் நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமார் டெல்லிக்கு வந்து மோடியை பார்த்தார். இப்போ மோடி வந்து நிதிஷ்குமாரை பார்க்கணும், அவர் ஊருக்கு போகணும், ஏன்னா ஃபோனே எடுக்கலையாம் அவர். ஒரு பக்கம் மோடி மௌன விரதம், இன்னொரு பக்கம் இது. இதற்கு நடுவில் அதானி எப்படியும் தூக்கி நிறுத்தினுங்கிறதுக்காக அவர் சில வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு. காங்கிரஸ் உடைய திட்டம் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பை ஏன் நாயுடு ரத்து பண்ணுறார்? எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும், தன்னுடைய தயவால் தான் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு நாயுடுவோ இல்லை வந்து நிதிஷ்குமாரோ நினைக்கிறது தப்பு இல்லை. இப்போ என்ன நினைப்பாங்க அவங்க, நாங்கள் சொல்கிறது கேட்கணும் இல்லைன்னு வேலையை விட்டு போங்க. இன்னொன்று வந்து, மோடிலாம் ரொம்பலாம் பேசிகிட்டு கூடாதுங்க, நாங்கள் சொல்லும் போது தான் கூப்பிடணும், ஏன்னா நாங்கள் கோச்சிக்குவோம். அதுக்கு மோடி தயாராக தான் இருக்கார். ஏன்னா அவர் வந்து எப்படியும் அவர் என்ன நினைக்கிறார், ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டிடுவோம் இவங்களை வச்சே. அவருக்கு நல்லா தெரியும், மோடியும் பிஜேபியும் பயங்கரமான ஆளுங்கிறது நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாமலாம் இல்லை. அவர் சிறையில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரி ஆட்டம் காட்டினாங்கலாம் தெரியும். இப்போ அவருடைய ஆட்டம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ என்ன விஷயம், ஏற்கனவே 230 இப்போ சொல்கிற கடிக்கல் பார்த்தா 293, இதில் பிஜேபி 243 63 கிட்டத்தட்ட 36 தொகுதிகள் எங்கே போய் எடுக்கிறது? இப்போ இருக்க தொகுதியில் மம்தா பானர்ஜி நீங்கள் முதல்ல ரிசைன் பண்ணுங்கன்னு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அகிலேஷ்லாம் உங்கள் பக்கமே வரமாட்டேன்ட்டாங்க. உத்தவ் தாக்கரே சரத் பவார் எப்போ பண்ணிக்கிறாங்க உங்களை கவுக்கிறதுக்கு? அப்போ எல்லா தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒன்று தெரியும், இந்த ஆட்சி நிலைக்காது. இப்போ ஆட்சிக்கு யாராவது போனாங்கன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை சந்திக்கும். நீங்கள் யோசனை பாருங்கள், இப்போ யாராவது ஒருத்தர் பிரதமர் ஆனால் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? ஏகப்பட்ட கோடிக்கடன், விவசாயிகள் பிரச்சனை, சம்பள உயர்வு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ யாராவது பிரதமர் ஆகி அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னா எடுக்க விட மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஏற்கனவே பேர் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கொஞ்சம் நஞ்சு ஜீக்கிரம் ஓடிடுவாங்க. அப்போ அடுத்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் காங்கிரஸ் அமைதி காக்கிறதா உண்மையிலேயே இந்த விஷயம் உண்மையிலே காங்கிரஸுக்கு நல்லது. நம்ம தொடர்ந்து போன பதிவுன்னு சொன்னோம். இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கும், இப்போ சரத்பவார் பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லாட்டினா ஏன் வந்து நாயுடு அவர்கள் ரத்து பண்ணுறாரு? ஏற்கனவே நிதிஷ்குமாரும் நம்ம சரத்பவாரும் ஃப்ரெண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும், மம்தா பானர்ஜியும் நம்ம இவர் யார் டிடிபி நாயுடு அவரும் ஃப்ரெண்டு. இன்னொரு பக்கம் நாயுடு மேலே கை வைக்கிறதா இருந்தால் எம் மேலே கை வச்சுட்டு நாயுடுவை கை வைங்கன்னு சொன்னவர் தான் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர். அவர் முதல்ல டிடிபியில் தான் இருந்தார். பாலகிருஷ்ணா போய் பார்த்துட்டு வந்துட்டார். யாரை? ஹேமந்த், இது நம்ம தெலுங்கானா முதலமைச்சரை ரேவந்த் ரெட்டியை.
அப்போ பிஜேபி ஒரு பதட்டத்திலே இருக்கணும், நீங்கள் வேலையே செய்ய முடியாது. ஐயோ அடுத்து நம்ம வாஜ்பாய் சொன்னார்ல, ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து தூக்கமே இல்லைன்ட்டு, அந்த மாதிரி நிலைமை தான். அதனால தான் மம்தா பானர்ஜி இவ்வளோ. அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி இந்த இடி சிபிஐ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஆஃபீஸ்லேயே இருந்துருவாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணினா பிரச்சனை ஆயிரும். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கோமாளித்தனங்களை பல முதல்ல பண்ணிங்க, அந்த கோமாளித்தனம் எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நாங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, மடி மோடி வந்துட்டார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், மோடி தோத்துருந்து வீட்டில் இருக்கிறது நல்லதா, இல்லை மோடி ஜெயிச்சு வேலையே செய்யாமல் டென்ஷன் ஆகி எதுவுமே பண்ண முடியாமல் ஓடுறது நல்லதா, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதாவது தன்மனை தன்னை சுடும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில், அதனால தான் மௌனவர்தன் இருக்கார். இப்போ அடுத்து என்ன நடக்கும், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அது வந்து அழுத்தத்தை கொடுக்கும், இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தை தோல்விக்கு காரணம் மோடி அப்படிங்கிற மாதிரி இப்போ பரவிடுச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் யோகியை முன்னிறுத்தி ஜெயித்தோம், இந்த நேரத்தில் இவர் முகத்தை காட்டி இருக்கிற ஓட்டும் போச்சு, தயவுசெய்து வந்துடாதீங்க ஐயா மோடிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு, இப்படி மோடிக்க பரிவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம் போச்சு. இந்த பக்கம் அண்ணாமலை பேச்சே காணும், ஏன்னா அவர் தான் சொன்னார் ஆ யூ இன்னார், இப்போ நம்ம தமிழிசை வந்து தாமரை மலருங்கிறாங்க, ஏன்னா மோடி கவர்னர் போஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் இனிமேல் சிஎம் வீட்டுக்கு தான் போன ஐயா இருக்க விடுங்க ஏன்னு கேட்கறதுக்கான நிலைமைக்கு அவரும் தள்ளப்பட்டிருக்கார். இப்படி பல பேருடைய வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்கக்கூடியது. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி ஏற்கனவே இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம சேனலில் நிறைய பேர் நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, எங்களால் முடிஞ்சவருக்கு நிறையா பதிவு கொடுத்தோம், அதில் ஒன்றே ஒன்று, காலையில் முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சேனலில் முதல்ல நம்ம தான் சொன்னோம், இந்த தடவை கிங் மேக்கராக இருக்கக்கூடியவர் நாயுடுன்னு. ஏன்னா நாயுடு அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக முன்னணியில் அவர் கூட்டணியில் அங்கம் வைக்கும்போது அவர் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் குறிப்பாக காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமான அவர், ரொம்ப ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜெகன்மோகன் வந்து அங்கே போகிறதுக்கு ரெடி அப்படிங்கும்போது நம்ம வந்து காங்கிரஸ் கூட இருக்கணும்னு பண்ணுவார். இன்னொன்று, செக்குலரிசத்தில் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நம்பிக்கை உள்ளவர், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் ரொம்ப வேண்டியப்பட்டவர். அதனால் இப்போ வந்து நீங்கள் ஸ்டாலினை அவ்வளோ ஈஸியாக பகிச்சிக்க முடியாது, நீங்கள் வந்து இனிமேல் அண்ணாமலை வச்சு அப்படி பண்ணுறது மிரட்டிப்பார் சீண்டிப்பார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி அண்ணாமலை தான் பாவம் சொல்ல முடியாது. இப்போ மேலே வந்து ஒன்றை நம்பி ஏமாந்தோம்னு சொல்லி தேவையில்லாமல் ஏன்பா ஒழுங்காக தான் நாங்கள் இருந்திருப்போம், அதிமுகோட கூட்டணி வச்சுருப்போம், தேவையில்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அது தெரியும் இது தெரியும் நான் அத்தனை புக்கு படிச்சிருக்கேன் இத்தனை புக்கு படிச்சிருக்கேன் நடுரோட்டில் கொண்டு நிறுத்திட்டாரு, முதல்ல வர மாற்றுங்க இல்லைன்னா கட்சி விட்டே தூக்கிடுங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிறாரு, வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இந்த வீடியோ ஆடியோ போட்டுக்கிட்டு இதே வேலையாக இருக்கார், கடைசியாக இருந்தாலும் தோற்று எங்களையும் தோக்க வச்சுட்டாங்க, எல்லாம் புறம்பி அந்த மாதிரியான பிரச்சனை வரும் வரும்ல வரும். ஏன் இப்படி வந்து சொல்கிறோம்னா, இன்றைக்கி காங்கிரஸ் நம்ம இவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அது சொன்னால் மோடி உஷாராயிருவார்னு, விஷயம் இல்லைட்டினா கூட பரவாயில்ல, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள அடித்து கூட கேட்பாங்க சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. இப்போ என்ன திட்டம்னு மோடி இப்போ 100 யோசிப்பார், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நிம்மதி போச்சா, இதில் போய் எங்கே கோயில் கட்டுறது, முதல்ல இவருக்கே பிரச்சனை எங்கே கோயில் கட்டுறது. இன்னொன்று, இவர் அந்த கொள்கையெல்லாம் இல்லை அவருக்கு, என்ன ஒன்று கடவுளின் அவதாரம்னார், ஒழுங்காக இருக்கும்போதாவது ஓட்டு கிடைச்சது, என்றைக்கு கடவுளின் அவதாரம்னார இருக்கிற ஓட்டும் போயிடுச்சு, கடைசியாக ராமரும் காப்பாற்றலை, ராமர் எந்த இடத்துல கட்டினாரோ அந்த இடத்துல தான் தோக்குறாரு. அதான் சொன்னாங்களே பாவம் பண்ணதுக்கு இது அனுபவிக்கிறாருங்க, வயசான காலத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் தேவையில்லாத வேலை, இனிமேல் எடப்பாடியை மிரட்ட முடியுமா நீங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படின்னா, பிஜேபி ஒரு பெரிய பிஜேபி இந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே பிஜு ஜனதா தளமும் ஐயா நம்ம ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அந்த ஏரியாவில் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் கம்மி, மற்ற எல்லா இடத்துலையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால், ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க பிரியங்கா காந்திக்கு, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி இந்த இடத்துல பிரியங்கா காந்தியுடைய பேச்சு இந்த இடத்துக்குள்ள பெரிய அளவில் வரப்போகுதுன்னு அதை உணர்த்துகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு கூட்டம் நடக்கும்போது காங்கிரஸ் எப்படி யோசிக்கும், ஏங்க இப்போல்லாம் நம்ம ஏன்னா காங்கிரஸில் அனுபவிக்கவர்கள் இருக்காங்க, நம்ம சொல்கிற மாதிரி சரத்பவார் ஒருத்தர் போதும் அவரே 100 ஐடியா சொல்வார் மல்லிகார்ஜுன கார்கே, அந்த சொல்கிறதுக்கு அங்கே பக்குவமான தலைவர் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து நிதிஷ்குமாரை டேக்கிள் பண்ண முடியாது, அப்போ நிதிஷ்குமார்கிட்ட பேசி டேக்கிள் பண்ணுறதுக்கு கட்கரி மாதிரி ஒரு ஆள் வேணும், கட்கரியை போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓகே, மோடி ஒத்துக்குவாரா, மோடி என்ன சொல்கிறார் ஏதாவது ஒன்று பண்ணி நான் இருந்துறேன் ஐயா விட்டுருங்கய்யா அப்படி தான் பேசிகிட்ருக்காரு, அதனால தான் உள்ளே வரலையே, இன்னும் வெளியிலே வரலையே, நான் தான் சொல்லிகிட்டு இருக்கவங்களுடைய சாம்ராஜ்யம் என்னானது. இப்போ திடீர்னு நாயுடு அவர்கள் வந்து பத்திரிகை சந்திப்பை ரத்துலாம் பண்ணும்போது உள்துறை கேட்குறாரு அது கேட்குறாரு, இப்போவே அவர் கேட்கவே வேணாங்க, இல்லைங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன், சிராஜ் பாஸ்வான் சொல்கிறாரு நிபந்தனையற்ற ஆதரவு 5 சீட்டு, என்ன பண்ணுவார் நிபந்தனையற்ற ஆதரவுனா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஐயோ காலையில் எங்கேயாவது போகிறாரப்பா பாருப்பா அப்படின்னு அவருக்கே ஒரு ஆளை போகணும், அந்த ரேஞ்சில் இருக்குது.
இப்போ அதே மாதிரி நாயுடு எனக்கெல்லாம் வேணாங்க, நான் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாங்கன்னா கிழிஞ்சது. உள்ளே வந்த அளவு பரவாயில்ல, நிபந்தனையற்ற ஆதரவுன்னா இந்தந்த போர்ட்ஃபோலியோ கொடுன்னு என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொழியை சொல்கிறோம், இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் அசத்தி இருக்கிறது, மோடிக்கான தோல்வி இது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி வர வேண்டும், அவரே மீண்டும் பிரதமராக வர வேண்டும், இந்த தொல்லையெல்லாம் பார்த்துட்டு விரைவில் ஓட வேண்டும் இந்த அரசாங்கம். இப்போ இருக்க நிலைமையில பார்த்தா ரொம்ப நாள் ஓடக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லைங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிகாரத்தில் இருந்துட்டாங்க, காங்கிரஸ் மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கம் இவர்கள்ட்ட இல்லை. ஏன்னா இவங்க வந்து ரெண்டு தேர்தலையும் ஏதோ பெருசாக மோடி அப்படின்னாவே அவர் தான் இந்தியா, உலகமே அவர் தான் அப்படின்னாங்க. இன்றைக்கி மோடியுடைய சாயம் எழுத்து விட்டது, இவர் முஸ்லீம்களை பற்றி அவங்கள பற்றி அவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இப்போ வழக்கெல்லாம் இருக்குது, இந்த வழக்கெல்லாம் வேறு சந்திக்கணும். ஏகப்பட்ட இப்போ நிதித்துறையிலேருந்து எல்லோரும் ஈடி ஈடிலாம் இவர் சொன்னால் போகுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடிக்கான அந்த முடிவுரைங்கிறாங்கள அது எழுத தொடங்கிவிட்டது. இப்போ அவன் தமிழ்நாட்டில் ரொம்ப அதாவது அண்ணாமலை ஏதோ ஒன்று நினச்சார், எடப்பாடி கீழே தள்ளுறதா நினச்சி அவர் கீழே போய் யாரையுமே ஜெயிக்க விடாமல் இங்கே ஒரு 10 சீட் வச்சுருந்தாலும் பிஜேபிக்கு நல்லதாக இருக்கும், மற்றபடி அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு லெவலில் ஓடிட்டுருக்குது அண்ணாமலையா நம்ம ஆளுநர் ரவியா. இது ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி சொல்கிற மாதிரி மோடி அவர்களை வந்து பதவியில் இருக்கக்கூடிய இறக்கக்கூடிய காலம் ரிசைன்மெண்ட்டு போங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மேலே பெரிய ஒரு மோடிக்கு எதிரான ஒரு பெரிய லாபி திரண்டுட்டுருக்கு. அது விரைவில் மோடியை அந்த பதவி விட்டு இறக்கும், இல்லைனா அவரே போயிடுவார் சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி ஆட்சி அச்சு அமைச்சால் அமைக்கும் போகிற போக்கு பார்த்தா நம்மை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். முதல்ல இவரே ஆட்சி அமைக்கிச்சுன்னா ஓடிடுவார், இவரே ஓடிடுவார், ஆனால் அந்தளவுக்கு அழுத்தத்தெல்லாம் தாங்க மாட்டார். ஏன்னா இவர் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாதாலும் இப்போ தெரிஞ்சிடும் அது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.